ஆண்கள் பெண்கள் இருந்தால் திருவிடந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு வாங்க. வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே. காலம் காலமாய் காவல் தன்னை வழிபடுபவர்கள் அனைத்து துன்பங்களையும் போக்குவார் நாராயணன் மகாவிஷ்ணு. அப்படியான மகாவிஷ்ணுவிற்கு நமது நாட்டில் பல கோவில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதியத்தில் காட்சி அளிக்கிறார் பெருமாள். அப்படி ஆண்டு முழுவதும் கல்யாண கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே. காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. 2000 ஆண்டுகளுக்கு பின் குனி என்ற முனிவரும் அவரது மகளுக்கு சொர்க்கத்தில் செல்ல முயன்ற போது அவர்களை சந்தித்த நாரதர் குனி முனிவரின் மகளுக்கு திருமணம் ஆகாதனால் அவளால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று கூறினார் நாரதர். குனி முனிவரின் மகளை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருவரையும் சொர்க்க லோகத்தில் வாழ உதவுமாறு அனைத்து முனிவர்களிடம் வேண்டினார் நாரதர். அப்போ காவல ரிஷி என்பவர் குனி முனிவரின் மகளை திருமணம் செய்து 360 பெண் குழந்தைகளை பெற்றார். அவர் அனைவருமின் நாராயணக்கே திருமணம் செய்ய வைக்க விரும்பிய நெடுங்காலமாக தவம் இருந்து ஆனாலும் மகாவிஷ்ணு காட்சி கிடைக்கவில்லை. ஒரு நாள் காலவரிஷி தங்கியிருந்த குடியலுக்கு ஒரு இளைஞர் வந்தார். ஐயா, நான் தீர்த்த யாத்திரையில் இருக்கிறேன் என்று கூறி காவலரசியிடம் சில உதவிகள் கேட்டான். இளஞ்சரனின் முகத்தில் இருந்து தெய்வீக தேஜஸை கண்ட ரிஷி தனது 360 பெண்களையும் அந்த இளைஞருக்கு திருமணம் செய்து வைக்க தனது விருப்பத்தை தெரிவித்தார் முனிவர். அதற்கு அந்த இளைஞர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஐயா, நான் யார் என்று தெரியவில்லை, இப்படி உங்களது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க எது நியாயமா என்று கேட்டார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், நான் வணங்கும் அந்த நாராயணன் மகாவிஷ்ணுலா என்று அவர் சொன்னார். உடனே பெருமாள் தனது வராக மூர்த்தியின் அலங்காரத்தில் காவலரசிக்கு காட்சி தந்தார். அப்போது திருமணம் லோக கோலத்தில் இருந்த இவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்ற மகரிஷி பேரும் சூட்டினார். அன்று முதல் இன்று வரை பெருமாளுக்கு ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. 360 பெண்களையும் ஒரே பெண்ணாக மாறி தனது இடது புறத்தில் நிறுத்தி அனைவருக்கும் காட்சி தந்தார் பெருமாள். திரு வை லக்ஷ்மியை தன் இடது பக்கத்தில் பெருமாள் கொண்டதால் திரு எடை எந்த என்பது மறு உருவி திருவடந்தை என பெயர் உருவானது. வராக தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், இந்த ரெண்டு தீர்த்தமும் இங்கே இருக்கு. வராக தீர்த்தத்தில் மாசி மாதத்தில் நீராடி பெருமாளை வணங்கினால் மோட்சம் கிட்டும். கல்யாண தீர்த்தத்தில் சித்திரை மாதத்தில் நீராடி பெருமாளை வணங்கினால் பாவங்களும் அழியும் என்பது ஐதீகம். அத்திவரதராக பெருமாள் பலி என்ற அசுரன் மன்னனுக்கு வழங்கிய அருள்வாக்கு இக்கோவில் இருக்கிறது, கல்வெட்டிலும் இருக்கு. ராகு கேது தோஷம் நிவர்த்த திருமண பிரார்த்தனைகள் ஒரு தலமாக ஒரு புறப்படுது. கணவன் மனைவியிடையே பிரச்சனை, வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இக்கோயிலில் வந்துட்டு நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் உடனேயும் தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் சொல்கிறாங்க. திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து பெருமாளை வணங்கிட்டு மாலை அணிந்து 9 முறை கோவிலை சுற்றி வந்தால் வீட்டுக்கு சென்று அந்த மாலையை வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். விரைவில் திருமணம் கூடும் என்ற ஐதீகம். அப்படியே திருமணம் முடிந்த பின் அந்த மாலை எடுத்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பெருமாளை பார்த்துட்டு கோவிலுக்கு பின்னாடி ஒரு மரமும் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் போய் நம்ம அந்த மாலையை போட்டுட்டு வந்துடணும். இதுவும் ஒரு ஐதீகம், புராணம், கதை. எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே. காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. ஏழுமலையிலே வாழும்
ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் இக்கோவில் கட்டப்பட்டது. 6 முதல் 9 நூற்றாண்டில் இப்பகுதியில் ஆண்ட பல்லவர்களின் தலைநகரமாக இருந்து வந்தது. அவர்கள் மகாலிபுரத்தில் திருவடந்தையும் துறைமுகம் நகரங்களும் கொண்டனர். மேலும் 2 நகரங்களும் பேரரசு வள்ளுவனும் துறைமுகங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கோவில் தான் மெயின் புள்ளியாக இருந்தது. பல்லவர் காலத்திலிருந்து கிபி 959 கல்வெட்டுகளும் இக்கோவிலில் இருக்கு. தெய்வமே வேங்கட பெருமாளே, 7 ஜென்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதம் ஆகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. 6 வகையா ஆண்கள் பெண்கள் இருந்தா திருவிடந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு வாங்க, 3 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படி செய்யறது இருந்தா பரிகாரம் செய்யணும்னா 3 மாலை ஒரு அர்ச்சனை தட்டு போயிட்டு பெருமாளோட தெப்பகுளத்தில் இறங்கி கை கால் அழிஞ்சிட்டு பக்கத்து வலது பக்கம் நாகரத்தம சிலை இருக்கும், அந்த சிலையில ஒரு மாங்கல்யங்கள் கட்டு ஒரு மாலையை போட்டுட்டு 3 சுற்றி நேரம் அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டு 55 ரூபா டிக்கெட்டு, அதை வாங்கிட்டு யாருக்கு பிரார்த்தனையோ அவங்களோட பேரு நட்சத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம். பண்ணிட்டு ஒரு மாலை கொடுப்பாங்க, அந்த மாலையை கழுத்தில் போட்டு 9 ரவுண்டு கரெக்டாக சுற்றணும். சுற்றிட்டு மாலையை நம்ம வீட்டை பூஜை முடிச்சிருங்க. 3 மாசத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சு தம்பதியாக வரும்போது அந்த மாலையை எடுத்து வந்து பின்னாடி சேர்த்துணும். அப்பயும் 2 மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணிங்கன்னு தம்பதி அந்த பழைய மாலை பின்னாடி செலுத்திட்டு போகணும் தான். 3 மாசத்தில் திருவடைஞ்சு வந்தால் 3 மாசத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படி அண்ணன் சொன்ன மாதிரி நானும் ஒரு மாலை வாங்கி நம்ம பெருமாளை பார்த்துட்டு கோயிலை வந்து 9 சுற்றி வந்தேன். ஏன் அப்படின்னா நானும் ஒரு 90s kids தாங்க. 90s kids தான் நிறைய பேர் கல்யாணம் ஆக ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு. எனக்கு அந்த வருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை இந்த 2024 ஆச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு வந்தேன். இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் ஆவாதுன்னு கண்டிப்பாக திருமணம் ஆகும். திருமணம் தடை இருக்கிறவங்களும் இக்கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வணங்குங்க, கண்டிப்பாக திருமணம் கை கொடும். திருமணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மேலே போனால் இந்த கோவிலுக்கு போங்க. அடுத்த ஆன்மீக சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணன்.